அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவரவ் முதல் முறையாக தகுதி பெற்றுள்ளார். இவர் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் பப்ளோ கரீனோ பஸ்டாவை 3-6, 2-6, 6-3, 6-4, 6-3 என்ற செட்களில் கடுமையாக போராடி வெற்றி பெற்றார். கிராண்ட்ஸ்லாம் ஆடவர் ஒற்றையர் போட்டிகளில் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் ஒருவர் கடந்த 2003 பின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருப்பது முதன்முறையாகும். இதற்கிடையே மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு விக்டோரியா அசரன்கா மற்றும் நவோமி ஒசாகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனையான விக்டோரியா அசரன்கா முன்னணி ஆட்டக்காரரான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸை 1-6, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மற்றொரு அரையிறுதியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராடியை 7-6, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாா்.